அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தலை அஜித் தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருப்பார், ரொம்ப ஆடம்பரம்லாம் பண்ணிக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டார், பொது நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையும் தாண்டி அவருக்காக இருந்த ரசிகர்கள் மன்றங்கள் எல்லாத்தையுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ தல ரசிகர்கள் மன்றங்களும் அவருக்காக இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இப்படி இருக்க நிலையில் இன்னொரு விஷயத்த ரசிகர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் மரியாதைக்குரிய ஊடக பொது மற்றும் என் உண்மையான ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தோன்னா, இனி வர காலங்களில் என்னை பற்றி எழுதும் போதோ என்னை பற்றி குறிப்பிட்டு பேசும்போதோ என்னோட இயற்பெயரான அஜித்குமார் மற்றும் அஜித் இல்லைனா ஏகே அப்படின்னு குறிப்பிட்டாலே போதும், தலனோ இல்லை வேறு ஏதாவது பட்ட பெயர்களோ வச்சு அழைக்க வேணாம் அப்படின்னு அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை தலன்லாம் கூப்பிடாதீங்க, ஒன்றா அஜித்குமார்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அஜித்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஏகேன்னு சொல்லுங்கள், அதுவே போதும்ன்ட்ருக்காரு. ஸோ இனிமேல் நம்ம எல்லாருமே தலை அஜித் அப்படின்னு சொல்ல வேணான்னு ரொம்பவே அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே அஜித் அப்படின்னாலே தலை தானே ஞாபகம் வரும். சரி ஓகே, நம்ம போக போக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் அனைவரோட ஆரோக்கியம், உள்ள உவகை, வெற்றி, மன அமைதி, மன நிறைவு உள்ளிட்ட சகலமும் கிடைக்க வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டை அவரோட மேனேஜர் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க. சரி ஓகே, அஜித் சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தலை அஜித், சாரி தலை அஜித் இல்லை, இனிமேல் நம்ம ஏகே சொன்னதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.